குலசாமியோட பேசணும். குல தெய்வங்களுக்குள்ள பேசி ஒவ்வொரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்னு அந்த சாமியாடிகள் இருப்பாங்கள்ல, அந்த குல மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த பதிவு. இது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான பதிவு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஏழு விஷயம், இந்த ஏழு விஷயங்களை நாம் கடைப்பிடித்து இருந்தால் நம்முடன் நம்முடைய குலதெய்வங்கள் கண்டிப்பாக பேசும். எப்படி பேசும், அந்த ஏழு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவு. முதல்ல இயற்கையிலே, அதாவது அந்த குலதெய்வத்தை சுமக்கும் சாமியாடியாக இருந்தாலும், அந்த குலதெய்வம் பேசுகிற குல மக்களாக இருந்தாலும், அந்த தெய்வத்துக்காகவே பிறப்பு எடுத்திருப்போம்ல, அந்த தெய்வத்துக்காகவே பிறந்திருப்போம்ல, ஒவ்வொரு தலைமுறைகளில் ஒவ்வொரு அந்த தலைமுறைகளில் அந்த தெய்வத்தோட வாகனம் தேர்ந்தெடுக்கும். அப்படி உங்களுடைய குலசாமியோட வாகனம் நீங்கள் தான் உங்களை தேர்ந்தெடுத்திருந்துச்சு அப்படின்னா, உங்களிடம் அந்த தெய்வம் பேச முற்படும். அது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் ஒரே மாதிரி, அதாவது எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குற எண்ணம், பாகுபாடு இல்லாமல், ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாமல், தீமையே செஞ்சாலும் அதுக்கு நன்மை செய்யணும், நம்ம பிள்ளை தான் தப்பு செஞ்சிருச்சு அறியாமல் செஞ்சிருச்சு நம்ம ஏற்றுக்குருவோங்கிற அந்த ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அந்த குலதெய்வம் உங்கள் கூட பேச நினைக்கும், பேச விரும்பும். இது ஒன்று. ரெண்டாவது, தெய்வத்துக்காகவே அர்ப்பணிப்பு. குலசாமி உங்கள் மேலே வந்த நாள் முதல், புதுசாக வர்ற சாமியாடியாக யாராக இருந்தாலும், அந்த சாமி உங்கள் மேலே மிதித்த கணம், நீங்கள் அந்த தெய்வத்திற்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் என்ன அர்ப்பணிச்சிங்க, இரண்டு நாள் விரதம், என் தெய்வம் என் மேலே மிதிச்சிருச்சு, அதனால் மாதத்தில் நான் வந்து இந்த சனி ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இது மாதிரியான இந்த கிழமைகளில் அந்த தெய்வத்துக்காகவே நான் விரதம் எடுப்பேன், அந்த நாள்களில் என்னுடைய இல்லற வாழ்க்கையில் நான் ஈடுபட மாட்டேன், சுத்தமாக இருப்பேன், அசைவு எடுத்துக்க மாட்டேன், கோவில்களுக்கு செல்வேன், அந்த குலதெய்வத்தை போய் சந்திப்பேன், அந்த குலதெய்வத்தோட பாடல்களை அதிகமாக கேட்பேன், விரும்புவேன். இது மாதிரியான அந்த தெய்வத்திற்காக நாம் என்ன அர்ப்பணித்தோம், நாம் என்ன செஞ்சோம், அந்த தெய்வத்துக்காக நம்ம என்ன மெனக்கிடுறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். இது மாதிரி விஷயங்களும் நாம் செஞ்சோம்னா நம்முடைய குலதெய்வம் நம்மிடம் பேச விரும்பும். இது ரெண்டு. மூணாவது, சுத்தம். இச்சை இந்த காமம் இல்லாத சுத்தமான மனம். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, சுத்தத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது. சுத்தம்ங்கிறது நம்மளுடைய வீடு, நம்மளுடைய வீடு, அதாவது சுத்தங்கிறது ரொம்ப 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 முக்கியம். சுத்தங்கிறது கொஞ்சமாவது ஒரு துளியாவது குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல தெய்வ சக்தி அங்கே அதனுடைய சக்தி குறையும், அதை வந்து மறுபடியும் அது மீட்டு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம முன்னாடியே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன், நம் தெய்வ சக்திங்கிறது அந்த ரோஜா இதழ்கள் போல, அதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு அந்த ஒரு தீய சக்தியோட அந்த ஒரு மாதிரியான பேட் வைப்ரேஷன் சொல்லுவாங்களே, அது அது வந்தாலும் அந்த 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 இதழ்கள் மாதிரி இருக்கும் அந்த தெய்வ சக்திகள் வந்து அப்படியே புசு 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 புசுன்னு அது குறைஞ்சிடும். அதனால் சுத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆண்கள், அது இந்த காமம்ங்கிறது, அதாவது சுத்தத்துக்கு சுத்தத்தோட எதிரி யாரும் தெரியுங்களா, அந்த காமம், அந்த இச்சை, அந்த காமத்தோட எண்ணம், அது வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாமியாடிகள். அது அந் அதில் இந்த சுத்தங்கிறது மனதளவிலும் உடல் அளவிலும் நாம் இருக்கிற வீட்டிலையும் அந்த சுத்தம் நிறைவாக நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வம் அந்த எல்லையில் ஆட்கொள்ளும், அந்த தெய்வம் நம்மிடம் பேச முற்படும். இது ஒன்று. இதே மாதிரி இதனுடன் சேர்ந்து ஒரு மூன்று வீட்டு அந்த உணவுகளில் அன்ன ஆதாரம் எடுக்கக்கூடாது 30 நாட்கள் கழித்து, ஏன்னா அங்கே சுத்தம் 30 நாட்களில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த 30 நாள் தீட்டு முடிந்ததுக்கு அப்புறம் அந்த மூன்று வீடுகளில் அன்ன ஆதாரம் நம்ம எடுக்கலாம், அது வரைக்கும் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அது என்ன வீடு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது வந்து மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், அந்த மூணாவது விஷயமே இந்த இது மாதிரி சுத்தத்தில் எல்லாம் சரியாக இருந்தோம்னா நம்முடைய குலதெய்வங்கள், உங்கள் மேல் வரும் குலதெய்வங்கள் உங்களிடம் பேச ஆசைப்படும். நாலாவது, நீதிக்கு துணையாக இருக்கணும். இந்த சத்தியம் நேர்மை நியாயம்னு சொல்கிறோம்ல, எங்கே நேர்மை இருக்கோ, எங்கே உண்மை இருக்கோ, எங்கே அந்த பக்கம் நீங்கள் நிற்கணும், அதுக்காக நீங்கள் குரல் கொடுக்கணும், உங்களுடைய கை அங்கே ஊங்கணும். அது மாதிரியான இந்த நீதிக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும், ஏன்னா நம்மளுடைய குலதெய்வங்கள் எல்லாமே சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு சத்திய தெய்வங்களாக இருக்கும், அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மை உங்கள் பக்கம் இருக்கா,
தாராளமா அந்த குணமே உங்கள் உங்கள் மேல் வரும். குலதெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க கூட பேச துடிக்கும். இது நான்காவது. அஞ்சாவது, பாவ தோஷங்கள் இருக்குல்ல, நம்ம தெரியாம நிறைய விஷயங்கள் செய்வோம். ஒரு உயிரை கூட கொன்றுவோம், நடந்து போவோம், ஏதாவது ஒரு நமக்கு தெரியாம மிதிச்சிருவோம், இல்லைன்னா அடிச்சிருவோம், அது இறந்துடும். அது தெரியாம செய்யறது, அது பாவ தோஷங்கள்லாம் வராது, தெரிஞ்சே செய்வோம். பார்த்தீங்களா, அது ஒரு உயிர் இருக்கு, அதை கொல்லணும்னு தெரிஞ்சே செய்யறது, தெரிஞ்சே காலால் மிதிக்கிறது, தெரிஞ்சே அது மாதிரியான ஒரு சில உயிரினங்களை கொள்றது, ஒரு சில இந்த தர்மம் கேட்டு வர்றவங்களை வந்து அவங்கள ஒரு கருணையே இல்லாமல் அவங்கள தட்டி போகிறது. நம்மகிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நம்மகிட்ட இருந்தும் அவங்கள உதாசீனப்படுத்தி போகிறது, இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அந்த பாவ தோஷங்கள் வந்து அதில் வந்து சேரும். அது மாதிரி செய்யாமல் உங்களால் முடிஞ்ச அளவு பிறருக்கு உதவி செய்கிறது, ஏதோ தானம் செய்கிறது, எந்த ஒரு உயிரையும் தெரிந்து எது கொள்ளாமல் அதை காக்கும் அந்த ஒரு குணம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வங்கள் உங்களிடம் பேசும். இது அஞ்சாவது. ஆறாவது, உடன் குல மக்கள் இருக்காங்கள, நம்ம சொந்தம், நம்ம உறவுகள் எல்லாரும் இருப்பாங்க, அவங்களுடைய வழிகளையும் உணர்வுகளையும் புரிந்து அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கிறது. அதே மாதிரி அந்த உடன் குல தெய்வங்கள், இப்போ ஒரு தெய்வம் இருக்குன்னா அங்கே 21 தெய்வம் இருக்கும், இல்லைனா ஒரு 4 தெய்வமோ 5 தெய்வமோ 7 தெய்வமோ எத்தனை தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை மட்டுமே சிந்திக்காமல் அதன் உடன் இருக்கும் அனைத்து தெய்வங்களை பற்றி சிந்திப்பது, அந்த உடன் தெய்வங்களுக்கு தேவையான பூஜை படைகள் அனைத்தையும் நிரக்க கொடுப்பது, இது போன்ற எண்ணங்கள் இருந்தாலும் குலதெய்வங்கள் உங்களிடம் பேச ஆசைப்படும். இந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா உங்க மேல வர்ற சாமி மட்டும் உங்க கூட பேசணும்னு ஆசைப்படாது, அந்த உடன் தெய்வங்களுமே உங்க கூட பேச ஆசைப்படும். நம்ம பிள்ளை நம்மளை இப்படி பார்த்துக்குது, நம்மளுடைய வழியை புரிஞ்சுக்குது, நமக்காக ஏங்குதுன்னு அந்த உடன் தெய்வங்களே உங்களோட பேச ஆசைப்படும். அடுத்து ஏழாவது, கடைசியா, தடம் மாறாமல் ஆதிகாலத்துல முன்னோர்கள் வழிபட்டு வந்த வழிபாட்டு முறைகளையும் செயல்பாடுகளையும் அந்த தெய்வங்களின் சக்திகளையும் அந்த தெய்வங்களின் உற்சாகத்தையும் அந்த படையல்களையும் பூஜை புனஸ்காரம் களரி விழா அழைப்பு என அனைத்தையும் தடம் மாறாமல் அப்படியே சரிவர இன்றும் செய்து அதை என்றளவும் கொண்டு செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு குணம் இருந்தாலே அந்த தெய்வங்கள் எல்லா தெய்வங்களும் உங்க மேல அதிகமான பாசமா இருக்கும். எந்த தெய்வங்கள் உங்க கூட பேசணுமோ அந்த தெய்வங்கள் அவ்வளவு அழகாக பேசும். இந்த ஏழு விஷயங்கள் தாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதை நம்மளே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் உங்ககிட்ட கண்டிப்பா பேசும். இது சத்தியம், நீங்க பேசலாம், நீங்க என்கிட்ட கேட்கலாம். இந்த ஏழு குணம் இருக்கு, நான் இந்த ஏழு விஷயங்களும் நான் சரிவர நிறக்க இருக்கேன், இன்னும் என் கூட என்னுடைய குலதெய்வம் பேச மாட்டேது, நீங்க யாராவது உங்களால நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நான் கண்டிப்பா பதில் கொடுப்பேன். இந்த ஏழு குணங்களும் ஏழு குணாதிசயங்களும் இருந்தாலே உங்களுடைய குலதெய்வம் உங்களுடன் பரிபூரணமாக பேசும், விளையாடும், துள்ளி குதிக்கும். எப்படி தெய்வங்கள் எப்படி உடனுக்குடன் இருக்கோ அதே மாதிரி உங்க கூட இருக்கும். நீங்க தூங்குனீங்கன்னா உங்களை வந்து உங்களுடைய அப்படியே தலை அப்படியே தடவி கொடுக்கும், உங்களை பாதுகாக்கும். அப்பேற்பட்ட ஒரு சக்திகளை நாம் பெற வேண்டும், அந்த தெய்வ சக்தியுடன் பேச வேண்டும் என்றால் இந்த ஏழு வழிமுறைகள் நம்மிடம் இருக்கிறதா, இல்லை என்றால் அதை எப்படி சரி செய்வது என்று இது எல்லாத்துக்கும் பொருந்தும். புதுசா சாமி ஆடுறவங்களுக்கும் ஏற்கனவே சாமி ஆடுற எல்லாத்துக்கும் இந்த ஏழு விஷயங்கள் பொருந்தும். சரி, இது ஏழு விஷயங்கள் வந்து குல தெய்வங்கள் நம்மோட பேச. சரி, எப்படி பேசும்? மூணு விஷயம். முதல்ல கனவு, நல்லா நீங்க தூங்குறீங்கன்னு வைங்களேன், அந்த தூக்கத்துல பேசும். உங்க கூட என்னென்ன அந்த தெய்வம் பேசணுமோ, என்னென்ன விஷயங்களை பகிர்ந்துக்கணுமோ, என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ, என்னென்ன ஆபத்துகள், என்னென்ன விளைவுகள் இருக்கோ, எல்லாத்தையும் படம் போட்டு காட்டுவது போல கனவுல பேசும். இது ஒண்ணு. ரெண்டாவது, அசிரீத வாக்கு. ஒரு 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 விஷயத்துல இருக்கீங்க, அதை நீங்க முடிவெடுக்க முடியல, அதுக்கு என்ன ஐயோ நம்ம தெய்வம் இதை எப்படி நமக்கு சரி பண்ணி கொடுக்க போதுன்னு நீங்க நினைக்கும் போது அசிரீத வாக்கு, பக்கத்துல யாரோ இருப்பாங்க அந்த விஷயம் சாராதவங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க, அது மூலியமா அந்த தெய்வமே பேசி உங்களுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்கும். அதுதான் அசிரீத வாக்கு. இதை பத்தி நான் ஒரு பதிவே போட்டிருக்கேன், நீங்க அதை பார்க்கலாம். மூணாவது, மற்ற சாமியாரிகள் உடன் தெய்வங்கள் இருக்காங்க, உங்க உடன் பங்காளிகள் இருக்காங்க பாத்தீங்களா, நீங்க இருக்கீங்க, உடன் பங்காளிகள் இருப்பாங்க, உடன் பெண் தெய்வங்கள் ஆடுற அந்த பெண்கள் இருப்பாங்க, அவங்க இல்லைனா குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க மேல அந்த தெய்வமே வந்து நின்று உங்க கூட பேசும், நீ ஏன் எனக்கு இதை செய்யல, நீ ஏன் வரல, உங்ககிட்ட பாசமா கோவப்படும், அதிகாரமா கேட்கும்,
அந்த வாகனம் உங்க அந்த வாகனத்துக்கு, அந்த குலசாமிக்கு அந்த வாகனத்தின் மேல இருக்கிற உரிமை வேற யாருக்குமே கிடையாது. ஆனா அது அதோட பிள்ளை நீங்க, அந்த தெய்வத்தோட பிள்ளை நம்ம. அப்ப அது அன்பா அது அரவணைக்கும் கண்டிப்பா ஏன் செய்யல, எதுக்கு செய்யல, நீ ஏன் செஞ்சன்னு கோவப்படும். இது மாதிரியான மற்ற சாமியாடிகள் குலதெய்வத்தை சுமக்கும் சாமியாடிகள் மூலியமாகவும் பேசும். இந்த மூணு விஷயத்துல கண்டிப்பா பேசுங்க, இதை நீங்க எல்லாத்தையும் நிறக்க செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் பேசும், இது வந்து ஒரு வரங்க, இது வரம், இது யாருக்கும் கிடைக்காது, இது வரம். இந்த ஏழும் அதாவது ஆதி காலத்துல நம்ம முன்னோர்கள் கண்ட அந்த ஒரு அந்த 100% தெய்வ சக்தியை நாம இன்றைய காலங்களில் உணரணுமா? இதை நம்ம கடைபிடிச்சோம்னா கண்டிப்பாக அந்த தெய்வங்கள் நம்முடன் பேசும், அந்த தெய்வங்களின் பார்வை நம் மீது விழுகும், அந்த தெய்வங்கள் நம்மை நம்முடைய முன்னோர் காலத்தில் எப்படி சக்தி வெளிப்பட்டதோ அதே சக்தி இன்றும் வெளிப்படும், அதன் சக்தி அதிகரிக்கவும் கூடும். இதுதான் இன்னைக்கு நான் அன்பர்களுக்கு கூற வேண்டிய பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.